அன்பார்ந்த உறவுகள் எல்லாருக்குமே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் கிட்டத்தட்ட ஒரு 100 நாளைக்கு மேலே ஒரு பெரிய திருவிழா. அந்த திருவிழா முடிஞ்சு அப்படியே ஒரு அமைதி, அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷனை தாண்டி நம்ம வந்திருக்கோம். அண்ட் எல்லா கண்டஸ்டண்ட்டும் எவ்வளோ கனவுகளோடு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வாய்ப்புக்காக நிறைய பேர் நிறைய தவம் இருந்து இது கிடைக்காதா அப்படின்னு இருந்த ஒரு சமயத்தில் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த விஜய் டிவி அண்ட் விஜய் டிவி ரிலேட்டடாக இந்த பிக் பாஸ் சீசன் 7 ஒர்க் பண்ண என்டையர் டீம், அந்த டோட்டல் டீம், அந்த குரூ மெம்பர்ஸ் எல்லாருக்குமே என்னோட ஒரு பெரிய தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். அண்ட் பர்டிகுலர்லி விஜய் டிவியில் கிருஷ்ணன் குட்டி சார் அண்ட் பாலா சார் அந்த பிரதீப் முல்ராய் பீட்டர் சார், ஸோ அவங்க, அப்புறம் அழகு சந்துரு சந்துரு துரையப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இருக்காரு. ஸோ அது மாதிரி வந்து விஜய் டிவி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அனைத்து அந்த கீ பர்சன்ஸ் ப்ளஸ் பிபி 7 டீம் எல்லாருக்குமே என்னோட பெரிய தேங்க்ஸ். ஏன்னா ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னை நம்பி கொடுத்துருக்கீங்க. அண்ட் ஐ திங்க் ஐ ஹாவ் சாட்டிஸ்ஃபைடு யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே. அண்ட் நீங்கள் தான் மக்களான நீங்கள் எல்லாரும், அதாவது பிக் பாஸ் சீசன் 7 வந்து பார்த்து என்ஜாய் பண்ணி ஐ திங்க் உங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட் வந்து குறைவு இல்லாமல் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது நினைக்கிறேன். அண்ட் பர்டிகுலர்லி தினேஷ் அப்படின்னு ஒரு பர்சன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய கேம் விளாண்டுருக்கேன் அண்ட் நிறைய என்டர்டெயின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா ஷோ முடிச்சு வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நாளாக நான் கிடைக்கிற ரெஸ்பான்சஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு என்ன சொல்ல டச்சிங்காக இருக்குது. நிறைய விமர்சனங்களை தாண்டி இந்த ஷோக்குள்ள வந்து ஒரு விஷயம் இருக்கும்போது நீங்கள் எல்லாரும் வந்து நல்ல ஒரு மனிதர், நீங்கள் நல்லா விளாண்டீங்க அப்படின்னு நிறைய பேர் நேரில் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணதாக இருக்கட்டும், அந்த அந்த ஒரு ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக வந்து நீங்கள் எனக்கு கொடுத்த அப்ரிஷியேஷன், அந்த கமெண்ட்ஸ், அப்புறம் சோஷியல் மீடியாவில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க, அண்ட் பர்டிகுலர்லி ரிவ்யூவர்ஸ், அதாவது ஏகப்பட்ட ரிவ்யூவர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. நான் நிறையா நேம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்டு நிறையா ரிவ்யூவர்ஸ் வந்து நிறையா பாசிட்டிவாக நிறைய விஷயங்களை வந்து எடுத்து சொல்லியிருந்தீங்க, ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோடய ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இந்த தேங்க்ஸ் வந்து ஜஸ்ட் லைக் தட் சொன்னாலும் பத்தாது. இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ண அந்த என்டர்டெயின்மெண்ட்டை நான் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இனிமேல் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருப்பேன். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி என்னோடய அப்பா அம்மா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க வரும்போது என்னை வந்து அவ்வளோ அன்பாக ரிசீவ் பண்ணாங்க. ஸோ அப்பயே நான் சொல்லியிருந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் மட்டும் என்னை வந்து இவ்வளோ அன்பாக ரிசீவ் பண்ணுறதை தாண்டி உங்கள் வீட்லேயும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு என்னை நல்லா ரிசீவ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ஷோ உள்ளே போகும்போது நிறைய எக்ஸ்பெக்டேஷனோடு போனேன், வரும்போது சில டிசப்பாயின்மெண்ட்ஸ்லாம் இருந்தது. அண்ட் இந்த பொங்கல் ஹாலிடேஸில் நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் கழித்து நான் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் நோட் கொடுக்கணும்னு நினச்சேன். திங்ஸ் அப்பார்ட் கேம் சேஞ்சர் அப்படின்னு ஒரு பெரிய அவார்ட் கமல் சார் அப்புறம் பிக் பாஸ் டீம் எல்லாம் சேர்ந்து கொடுத்தாங்க. ஸோ அதை கமல் சார் கையிலேருந்து வாங்கும்போது ஒரு ரொம்ப பெருமையாக இருந்தது அந்த விஷயம். ஏன்னா கேம் சேஞ்சர் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி வேர்ட். என் லைஃப்பில் எத்தனையோ வந்து சவால்கள், இது அப்புறம் டிசப்பாயின்மெண்ட்ஸ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தேன். வந்தப்போ இது எல்லாருக்குமே நடக்கிறது தான், இருந்தாலும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் லைஃப்பில் வந்து ஒரு கேம் சேஞ்சிங் மொமெண்ட் அப்படிங்கிறது வந்து வேணும். ஸோ அந்த கேம் சேஞ்சிங் மொமெண்ட்டை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு கொடுத்துருக்கீங்க. அந்த ஸோ நீங்கள் தான் ரியல் கேம் சேஞ்சர்ஸ் ஆஃப் மை கெரியர் லைஃப் எல்லாமே. ஸோ ஆஃப்டர் பிபி 7 my game is on.